தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். லியோ படத்தின் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் பேசிய நட்சத்திர பட்டாளங்கள் அனைவரும் விஜயை பற்றி புகழ்ந்து பேச பேச ரசிகர்கள் கத்தி கூச்சலிட்டு அரங்கையே குலுங்க வைத்தது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான லியோ படத்தின் வெற்றி கொண்டாட்டம் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களால் அரங்கம் நிரம்பி வழிய படத்தில் நடித்த த்ரிஷா, அர்ஜுன், மிஷ்கின், கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்ட பல்வேறு நட்சத்திர படைகளால் வெற்றி விழா களை கட்டியது. நடிகர் விஜய் அரங்கிற்கு வரும்போதும் மேடை ஏறிய போதும் ரசிகர்களின் ஆர்ப்பரிப்பும் விசில் சத்தமும் விண்ணை பிளந்தன. நிகழ்ச்சியில் பேசிய இயக்குனரும் நடிகருமான மிஷ்கின், நான் படித்த லெஜண்ட்கள் இருவர், ஒருவர் மைக்கேல் ஜாக்சன், மற்றொருவர் புரூஸ்லி, ஆனால் நான் நேரில் பார்த்த லெஜண்ட் விஜய் என கூறினார். விஜய் சினிமாவிலும் ஹீரோ, நிஜத்திலும் ஹீரோ என புகழாரம் சூட்டியதோடு அவர் 200 ஆண்டுகள் வாழ வேண்டும் என வாழ்த்தினார். பின்னர் பேசிய ரத்னகுமார், எவ்வளவு உயர பறந்தாலும் பசித்தால் கீழே வந்துதான் ஆக வேண்டும் என்றும், விஜய் அனைவரையும் சமமாக மதிக்க கூடியவர், யாரையும் அமர வைக்காமல் பேச மாட்டார் என்றும் தெரிவித்தார். விஜய்தான் தமிழ்நாட்டின் நாளைய தீர்ப்பு என கூறிய மன்சூர் அலிகான், அதற்கு நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் என ரசிகர்களை கேட்டுக்கொண்டார். விஜய் விரைவில் அரசியலுக்கு வரப்போகிறார் என அறுதியிட்டு கூறிய நடிகர் அர்ஜுன், விஜயின் அமைதிதான் அவருடைய ஆயுதம் என கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகை த்ரிஷா, படத்துல என்னை கொல்லாம விட்டதுக்கு லோகேஷுக்கு நன்றி என கிண்டலாக கூறினார். அதனைத் தொடர்ந்து லியோ படத்தில் தன்னிடம் பணியாற்றிய 18 உதவி இயக்குநர்களையும் மேடை ஏற்றி அழகு பார்த்தார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இப்படியாக கலகலப்பு, அரங்க மதுர கைதட்டல், குட்டி கதை என களை கட்டியது லியோ வெற்றி விழா மேடை. தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர்.